Hello friends, welcome back to my channel Yield Art. இன்னைக்கு ஒரு கிட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு 3 ஆக்டிவிட்டீஸ், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், க்ரையான்ஸ், மார்க்கர்ஸ் இல்லைனா ஸ்கெச், அப்புறம் கம், அப்புறம் சிசர், அப்புறம் ஏ ஃபோர் ஷீட்டு இல்லைனா இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பர் இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா இந்த மாதிரி வாட்டர் கலர் பேடு பேப்பர் அந்த மாதிரி இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இதெல்லாம் எதுவுமே இல்லைனாலும் ஏ ஃபோர் ஷீட் கூட ஓகே தான். ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி வந்து நம்ம மல்டி கிரெயின்ஸ் வச்சு, இதெல்லாம் வீட்டில் எப்போவுமே நம்மளுக்கு இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு குட்டி குட்டியாக கப்பு அந்த மாதிரி எதுலையாக போட்டு வச்சுட்டு, அப்புறம் பேப்பரில் வந்து நம்மளே இந்த மாதிரி டிசைன் போட்டுக்கலாம், இல்லைனா பிரிண்ட் அவுட் கூட எடுத்துக்கலாம். ரொம்ப சின்ன கிட்ஸாக 3 இயர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் மட்டுமே போதும் அவங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் ஒரு 5 இயர்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளவர் இப்படிலாம் போட்டுக்கலாம். இதில் வந்து கம் வந்து அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி போடலாம். ஃபஸ்ட் வந்து கிட்ஸ்க்கு ஒரு 2-3 இதை சொல்லி கொடுங்க, அதுக்கப்புறம் நம்ம கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த இதில் ஒவ்வொன்றா வைக்க வேண்டியதான். ஸோ மெதுவாக பொறுமையாக உட்காந்து செய்வாங்க. ஸோ 20 மினிட்ஸ் மேக்ஸிமம் கண்டிப்பாக விளையாடுவாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் பெரிய கிட்ஸ்க்கெலாம் இந்த மாதிரி இதில் வந்து டிசைன் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இங்கே வந்து கீழே வந்து வேறு ஒரு கலர், இங்கே வந்து ஒரு கலரில் உள்ள பருப்பு இதெல்லாம் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து கம்ப்ளீட் பண்ணது. இதோ இந்த மாதிரி நிறையா எல்லா பருப்பு மிக்ஸ் பண்ணி இந்த லீஃப் ஸ்டெம்முக்கு இந்த மாதிரி, இன்னும் கொஞ்சம் பெரிய கிட்ஸாக இருந்தால் இந்த மாதிரி இன்னும் நல்லா பொறுமையாக பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி சாண்டு, கிராஸ், அப்புறம் இதுக்கு ஒரு ஸ்டெம், அப்புறம் ஃப்ளவர், இந்த மாதிரி ஒரு பார்டருக்கு வந்து ஒரு கலர் அந்த மாதிரிலாம் பண்ணலாம். இந்த மாதிரி எக்கோட ட்ரேயில் கூட இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒவ்வொரு இதுலேயும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு கலரிங் ஆக்டிவிட்டி. இந்த மாதிரி டேப் எடுத்து இந்த சைடில் இங்கே இதிலலாம் போட்டுட்டு, அப்புறம் உள்ளெல்லாம் வந்து இப்படி க்ராஸ் க்ராஸாக ஏதாவது ஒரு ஷேப், இல்லைனா அவங்களோட லெட்டர் இப்போ எல் இல்லைனா எஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷேப் டிசைன் பண்ணிவிட்டு அதில் வந்து சைடில் ஃபுல்லாக கலர் பண்ணிட்டோம்னா அது ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஒவ்வொரு இதுலேயும் இப்படி க்ராஸ் க்ராஸாக ஒவ்வொரு இதாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுட்டோன்னா ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு கலர்ஸ் போட்டு பண்ணிக்குவாங்க. இது வந்து க்ரையான்ஸ் இல்லைனா ஸ்கெட்ச் வச்சும் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பெயிண்டிங். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 கலர்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒரு பேப்பர் டிசைன் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு சிம்பிளான ஒரு சிம்பிள் டிசைன் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு லீஃப் வச்சு லீஃப் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ப்ரஷ் இருந்தால் ப்ரஷ் வச்சு போட்டுக்கலாம். கிட்ஸுக்கு இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பட்ஸ் வந்து ஒரு 3 or 4 இந்த மாதிரி லைட்டாக டை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கலர்ஸ் டிசைன் எது வேணாலும் நம்ம கிட்ஸ்க்கு வந்து எது பிடிக்குமோ அந்த மாதிரி இது நான் வந்து ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் வந்து காமிக்கிறேன்.
நீங்கள் வந்து பென்சிலில் ஒரு லைன் மாதிரி போட்டுட்டு இங்கே ஒரு லீஃப்க்கு ஒரு இது வரைஞ்சிட்டு கூட காமிச்சா இதில் வந்து லீஃப் ஸ்டிக் பண்ணும், பெயிண்ட் பண்ணும், பெயிண்டில் டச் பண்ணி அப்படின்னு காமிக்கலாம். ஒருவேளை பட்ஸ் இல்லைன்னா சும்மா இந்த மாதிரி ஒரு மூணு குச்சி கூட எடுத்துக்கலாம், லீஃப் எடுத்த மாதிரி. ஸோ இது கூட நல்லா தான் இருக்கும். இந்த Thank you so much for watching.